அன்பார்ந்த வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வால்பாறை கூட்டமைப்பு தொழிற்சங்கத்தின் சார்பிலே மீண்டும் இன்றைக்கு ஒன்று பற்றி வெளியிடுகின்றோம். வால்பாறை பகுதியிலே தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 2021-22 ஆண்டுக்கான போனஸ் 20% வழங்க வேண்டும். காரணம், கொரோனா காலத்தில் இந்த பகுதியில் அனைத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் நிர்வாகத்துக்கு உளுந்து பறித்து ஈட்டி கொடுத்துள்ளார்கள். அதே போல் ஒரு டிவிஷனிலே 300 தொழிலாளர்கள் இருந்த பகுதியில் இன்றைக்கு 50 தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே தோட்டம் நிர்வாகங்கள் முன்வந்து இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 2021-22 ஆண்டுக்குள்ள போனஸ் 20% வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது. அதே போல் 395 ரூபாய்க்கு 5 தொழிற்சங்க தலைவர்கள் உங்களுக்கு அரசு அறிவித்த 425க்கு குறைவாக ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். அந்த துரோக ஒப்பந்தத்தை தொழிற்சங்கங்களை இனி தொழிலாளர்கள் நம்ப வேண்டாம். உங்களுக்காக இந்த பகுதியிலே வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பிலும் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அமல் கந்தசாமி அவர்களும் அரசு அறிவித்த சம்பளத்திற்கு தொடர்ந்து போராடி உங்களுக்கு வெற்றி பெற்று இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய சம்பளம் அரசு 30 ஏழிலே அறிவிக்கப்பட்ட சம்பளம் 425-40. இன்றைக்கு 3 பஞ்சப்படி சேர்த்து கொண்டால் 445 ரூபாய் இன்றைக்கு நமக்கு சம்பளம் வர வேண்டும். இந்த சம்பளத்தை நாங்கள் தொடர்ந்து போராடி உங்களுக்கு இந்த கூட்டமைப்பு சார்பாகவும் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் இந்த சம்பளத்தை பெற்றுத்தர வால்பாறை தேயிலை தோட்ட கூட்டமைப்பின் சார்பில் அங்கு வைத்திருக்கிற தொழிற்சங்கங்கள் அண்ணன் பிரபாகரன், பரமசிவம், ஜபீர்பாய், அன்பழகன், சாமிதாஸ் அனைவரும் சேர்ந்து வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அமல் கந்தசாமி உள்ளடக்கி உங்களுக்கு இந்த சம்பளத்தை கண்டிப்பாக பெற்றுத் தருவோம். அதே போல் 2021-22 ஆண்டுக்குள்ள போனஸ் 20% அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு எஸ்டேட்டிலே 300 தொழிலாளர் இருந்த பகுதியில் இன்றைக்கு 50 தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படி கணக்கிட்டால் எத்தனையோ சதவீதம் போனஸ் வழங்க வேண்டும். 20% போனஸ் கண்டிப்பாக வழங்க நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று நான் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவராகவும் வால்பாறை நகர செயலாளரும் என் தலைவர் வைகோவை வணங்கி இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.